அன்பர்களே, ஞான வழி என்னும் கருத்தமர்வில் உங்களை மீண்டும் சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. வடக்கிலே இருந்த ஒரு பௌத்த துறவிகள் வாழுகின்ற மடத்திலே இருந்து அழைப்பு ஒன்று சென்றது தெற்கிலே இருந்த துறவியரிடம். லாமா என்று அழைக்கப்படுகின்ற இந்த துறவிகளுடைய உத்தியோகபூர்வமாக அதிகாரத்திலே இருப்பவர் தங்களுடைய அந்த துறவு மடத்திற்கு பயிற்சி அளிப்பதற்கு ஒரு நல்ல துறவி வேண்டும் என்று அழைப்பிதழ் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது இந்த தென்பகுதியிலே இருக்கின்ற பெரிய லாமா அவர் 5 பேரை அனுப்புகின்றார். ஒருவருக்கு பதிலாக 5 பேரை அனுப்புகின்றார். நெடும் பயணம், பல கிராமங்கள் ஊர்கள் ஊடாக இவர்கள் சென்றடைய வேண்டும், நடந்து போகின்றார்கள். இவ்வாறு 5 பேர் போகின்ற பொழுது ஒரு கிராமத்துக்குள் செல்லுகின்றார்கள். மக்கள் இவர்களை பார்த்து மிகவும் மகிழ்ச்சியோடு சொன்னார்கள், எங்களிடம் எங்களுடைய ஊரிலே ஒரு துறவி இருந்தார், அவர் இறந்து போய்விட்டார். அதனால் எங்களுக்கு இந்த போதனை செய்வதற்கு எமக்கு துறவியர் யாரும் இல்லை என்று சொன்ன பொழுது, இந்த 5 பேரும் ஒருவர் மற்றவரை பார்க்கின்ற பொழுது ஒருவர் சொன்னார், நான் உண்மையிலே ஒரு பௌத்த துறவியாக இருந்தால் இப்படி மக்கள் கேட்கின்ற பொழுது புத்த போதனையை நான் சொல்லிக் கொடுப்பதற்கு இதைவிட வேறு என்ன சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கும் என்று சொல்லி அவர் அந்த ஊரிலே தங்கிவிடுகின்றார். மிகுதியான 4 பேரும் தங்களுடைய வடபகுதியை நோக்கிய பயணத்தை தொடர்கின்றார்கள். அவர்கள் இன்னும் ஒரு ஊருக்குள் செல்லுகின்ற பொழுது அந்த ஊரிலே இருந்த அரச பரம்பரையிலே அந்த அரசன் அவர்களை வரவேற்று தன்னுடைய மாளிகையிலே அவர்களுக்கு உணவு கொடுக்கின்றார். அரசனுக்கு ஒரு புத்த பிக்குவிலே விருப்பம் வருகின்றது. அவர் அழகாக இருக்கின்றார், ஒரு தகுதியுள்ளவராக இருக்கின்றார். தன்னுடைய மகளுக்கு அவரை திருமணம் செய்து வைத்தால் நல்லதாக இருக்கும் என்ற அந்த கருத்தை சொன்ன பொழுது அந்த துறவி சொல்லுகின்றார், நான் இந்த அரசனுடைய மகளை திருமணம் செய்தால் இந்த அரசாட்சி முழுவதும் எனக்கு வருகின்ற பொழுது நான் என்னுடைய இந்த சமயத்தை ஒரு உத்தியோகபூர்வமான சமயமாக்கி எல்லா மக்களையும் நான் இந்த சமயத்திற்கு கொண்டு வர முடியும், இது ஒரு அரிய சந்தர்ப்பம் அல்லவா என்று சொல்லி அவர் அங்கு தங்கிவிடுகின்றார். ஏனைய 3 பேரும் தங்களுடைய பயணத்தை வடபகுதியை நோக்கி என்ன நோக்கத்திற்காக அனுப்பப்பட்டார்களோ அதை நாங்கள் கைவிடக்கூடாது என்ற அந்த நோக்கோடு அவர்கள் புறப்பட்டு செல்லுகின்றார்கள். இவ்வாறு புறப்பட்டு செல்லுகின்ற பொழுது ஒரு மாலை வேளையிலே அவர்கள் ஒரு இல்லத்திலே தங்குகின்றார்கள். அங்கு இவர்களுக்கு விருந்தோம்பல் செய்து அவர்களை வரவேற்று அவர்களுக்கு உதவிகள் செய்கின்ற பொழுது அந்த வீட்டு பெண் சொல்லுகின்றார், தான் ஒரு கைம்பெண், தான் ஒரு ஏழையாக இருக்கின்றார், தன்னுடைய கணவன் இறந்து விட்டார். அப்பொழுது ஒரு துறவி சொல்லுகின்றார், நான் இந்த பௌத்த சமயத்தை போதிக்க வந்த நான் கருணை காட்டுவது புத்த பெருமானுடைய பெரும் போதனை அல்லவா, இப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு நான் கருணை காட்டி அவளுக்கு வாழ்வு கொடுப்பது அதுதான் நல்லதொரு சந்தர்ப்பம் என்னுடைய இந்த சமயத்தை அனுசரிப்பதுக்கு என்று சொல்லி அங்கே தங்கிவிடுகின்றார். இன்னும் 2 பேர் இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த வட பகுதியை அணுகுகின்ற பொழுது ஒரு ஊருக்குள் வருகின்றார்கள். அந்த ஊரிலே இருக்கின்ற மனிதர்கள் எல்லோரும் அவர்கள் குடிவரியிலும் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு உட்பட்டு அவர்கள் சண்டை சச்சரவு பிடித்தவர்களாக அவர்கள் மத்தியிலே எப்பொழுதுமே குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டிருந்த பொழுது இந்த மனிதர்களை யார் வழிபடுத்த முடியும், யார் நெறிப்படுத்த முடியும் என்று சொல்லி ஒரு துறவி சிந்திக்கின்றார். அவர் அந்த ஊரிலே தங்கி அவர்களுக்கு போதனை செய்து அவர்களுடைய மனமாற்றத்திற்காக உழைக்கின்றார்.
இறுதியாக ஐந்து இந்த துறவிகளிலே ஒருவர் தன்னுடைய இலக்கை சென்று அடைந்து அந்த துறவு மடத்திலே அவர் தன்னுடைய வேலைக்கு அவரை அமர்த்துகின்றார்கள். வரலாற்றை நாங்கள் பின்னோக்கி பார்க்கின்ற பொழுது எங்களிலே நாங்கள் தனிப்பட்ட முறையிலேயோ அல்லது சமூகமாகவோ அல்லது ஒரு குழுமமாகவோ நாங்கள் புறப்படுகின்றோம். வெறுமனே ஒரு பயணத்தை மேற்கொள்வதற்கல்ல, ஒரு குறிப்பிட்ட ஊரை நோக்கி நாங்கள் செல்ல வேண்டும் என்பதற்கு மட்டுமல்ல, எங்களுடைய வாழ்க்கை இலட்சியமாக குறிக்கோளாக கொண்டு புறப்படுகின்றோம். உதாரணமாக போராட்டம் என்று சொல்லி ஒரு புரட்சி செய்து சமூகத்திலே விழிப்புணர்வை ஏற்படுத்தி மாற்றத்தை உருவாக்கி நல்ல சமூகத்தை அதனுடைய முன்னேற்றத்திற்காக உழைக்க வேண்டும் என்று புறப்படுகின்ற குழுவினர்களில் சிலர் பாதி வழியிலே அதை கைவிட்டு விடுகின்றார்கள். அல்லது என்னுடைய வாழ்க்கை பூராக நான் உன்னோடு இன்பத்திலும் துன்பத்திலும் ஏற்றத்திலும் தாழ்விலும் சுகத்திலும் நோயிலும் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகின்ற தம்பதியர்கள் பாதி வழியிலே ஏற்படுகின்ற சவால்களை சந்திக்க முடியாமல் முகம் கொடுக்க முடியாமல் அவர்கள் கைவிட்டு விடுகின்றார்கள், பிரிந்து விடுகின்றார்கள். இவ்வாறு இந்த இலக்கை அடைய முடியாமல் போகின்ற பொழுது அது வேறு விடயம். இந்த இலக்கை நாங்கள் சென்று அடைய வேண்டும் என்று தொடர்ந்து முன்னேறாத நிலையிலே நாங்கள் எப்பொழுது அதை கைவிடுகின்றோமோ அதற்கான நல்ல காரணங்களை காட்டி எங்களை நியாயப்படுத்தி கொள்ளுவது, இதுதான் எங்களுடைய வாழ்க்கையிலே இடம்பெறுகின்றது. நாங்கள் கைவிட்டு விட்டோம், நாங்கள் பிரிந்து விட்டோம், நாங்கள் இலட்சியத்தை குறிக்கோளை மறந்துவிட்டோம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கை பாதை மாறி சென்று விட்டது என்பதை நியாயப்படுத்துகின்றவர்களாக நாங்கள் செய்தது சரி, இதுதான் காரணம் என்று சொல்லி அதை நியாயப்படுத்துவதனாலே இந்த குறிக்கோளை அடையாமல் போகின்றோம் என்று, அடுத்தபடியாக இந்த குறிக்கோள் அது அர்த்தமற்றது என்று நாங்கள் கூறிவிடுகின்றோம். இதனால் ஏற்பட வேண்டிய நன்மைகள், நல்ல விளைவுகள், மாற்றங்கள், முதிர்ச்சிகள், வெற்றிகள் எங்களை கிட்டாமல் போகலாம். இயேசுவினுடைய வாழ்க்கையினுடைய பணி வாழ்க்கையினுடைய ஆரம்பத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது லூக்கா நற்செய்தியாளர் அழகாக பொறித்து வைக்கின்றார். அவர் தன்னுடைய இந்த இலட்சிய வாழ்வை எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தாரோ அதை தன்னுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளாக கொள்ளுகின்றார். இறை மகனாக இந்த சமூகத்தினுடைய முழு விடுதலைக்காக உழைப்பதற்கு, பாடுபடுவதற்கு, அதற்காக எந்த தியாகத்தையும் புரிய வேண்டும் என்ற அந்த உயரிய மனநிலையோடு அவர் புறப்படுகின்றார். தன்னுடைய சொந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து இறைவாக்கினர் ஏசையா நூலிலே எழுதப்படுகின்ற வாக்கியங்கள் அவருக்கு கொடுக்கப்படுகின்றன. அப்பொழுது அவர் தன்னுடைய வாழ்வின் கனவை, தன்னுடைய வாழ்வினுடைய இலட்சியத்தை, நோக்கை நிறைவாக புரிந்து கொள்கின்றார். இந்த வாக்கு இன்று நிறைவேறிற்று என்று சொல்கின்றார். காத்திருந்த மக்களுடைய, எதிர்பார்த்திருந்த இறைவாக்கினர்களுடைய இந்த வார்த்தைகள் எல்லாம், எதிர்பார்ப்புகள் எல்லாம் கிறிஸ்துவிலே நிறைவாகின்றதையும், கிறிஸ்து தன்னுடைய தான் கண்ட அந்த கனவை நனவாக்குவதற்கு இறுதி வரை அவர் கல்வாரியை நோக்கி பயணித்தார். நற்செய்தியிலே இயேசுவினுடைய பணி காலத்தினுடைய இறுதியிலே சொல்லப்படுகின்றது, அவர் ஜெருசலேமை நோக்கி பயணித்தார் என்று. இந்த ஜெருசலேம் என்பது யூத மக்களுடைய இதயமாக கருதப்பட்டது. இறைவன் அந்த ஊரிலே அவர் கூடாரம் அமைத்து அங்கு பிரசன்னமாக இருந்தார். அவருக்கென்று மிகப்பெரிய ஆலயத்தை கட்டி அந்த ஆலயத்திலே இந்த மக்கள் எப்பொழுதும் தங்களுடைய விடுதலையை
கொண்டாடுகின்ற பாஸ்கு விழாவை கொண்டாடுகின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு இடமாக அந்த ஜெருசலேம் ஆலயம் கருதப்பட்டது. ஆனால் இந்த ஆலயத்தையெல்லாம் கடந்து இந்த ஆலயத்தினுடைய நிறைவு இயேசு என்பதை அவர் வெளிப்படுத்துகின்றார். இந்த இயேசு இப்படிப்பட்ட ஒரு இலட்சியத்தை காணுகின்ற பொழுது அவருக்கு ஏற்பட்ட சவால்கள், முரண்பாடுகள், அவரை புரிந்து கொள்ளாமல் தவறாக புரிந்து கொண்ட நிலைகள், மக்கள் மத்தியிலே அவர் ஒரு மறைபொருளாக இருந்தார். அவர்கள் ஏற்கனவே படித்தறிந்த அந்த சட்டங்களினுடைய ஒரு வெளிப்பாடாக அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் மிகவும் நுட்பமாக அனுசரித்து, இதுதான் மதம், இதுதான் வழி, இதன் வழியாக நாங்கள் கடவுளை கண்டடைய முடியும், அந்த கடவுள் எங்களை தண்டிப்பார், அந்த கடவுள் எங்களுக்கு தீர்ப்பு வழங்குவார், அந்த கடவுளங்களை அழித்து விடுவார் என்ற அந்த எதிர்மறையான நோக்கங்கள் மத்தியிலே இயேசு போதித்த அவருடைய போதனை இரக்கம், பரிவு, அன்பு, நிபந்தனையற்ற அன்பு, பாவிகளை ஏற்றுக்கொள்ளுகின்ற அளவிற்கு அவர் மக்களை அன்பு செய்கின்றார். இதை மக்கள் புரிந்து கொள்ளவில்லை. இயேசு அந்த இலட்சியத்தை அடைய வேண்டும் என்பதற்காக இறுதியாக அவருடைய உடல், அவருடைய ஆவி, அவருடைய உயிர், இந்த அவருடைய அவருக்கு இருந்த வல்லமை எல்லாம் ஒரு மனித வல்லமையாக அவைகளெல்லாம் இயலாமைகளை சந்தித்த பொழுது அவருடைய இந்த பாதையிலே அவர் எப்பொழுதும் வெற்றி நடை போடவில்லை. அவருக்கு இரத்தம், வியர்வை இரத்தமாக அவருடைய முகத்திலே இருந்து விழுந்தது என்று நற்செய்தியாளர் கூறுகின்றார். ஏற்றுக்கொள்ள முடியாமல், தாங்க முடியாமல் தவிக்கின்ற ஒரு மனிதனாக காணப்படுகின்றார். அவருடைய வாழ்வினுடைய இறுதி கட்டம் மிக மிக பயங்கரமானதும், வேதனைக்குரியதும், அருவறுப்புக்குரியதுமாக இருந்தது. அங்குதான் அவர் தன்னுடைய இலட்சியத்தை நிறைவு செய்கின்றார். அதனாலே நாங்கள் தனித்தும் கூட்டாகவும் அல்லது சமூகமாகவும் சில இலட்சியங்களை, நோக்கங்களை முன்னெடுத்து செல்லுகின்ற பொழுது எத்தனையோ சோதனைகள் எங்களுக்கு வரலாம். அது குடும்ப வாழ்வாக இருக்கலாம், அல்லது துறவர வாழ்விலே, குழும வாழ்விலே அது ஏற்படலாம், அல்லது எங்களுடைய சமூகத்திலே எங்களுடைய அமைப்புகள் வழியாக நாங்கள் சில இலட்சிய கனவுகளை நனவாக்க வேண்டும் என்று புறப்படுகின்ற எங்களுடைய பயணத்திலே எத்தனையோ எதிர்ப்புகள் வரலாம், முரண்பாடுகள் வரலாம், தவறாக எங்களை புரிந்து கொள்ளலாம், எங்களுக்கு தோல்வி காண வேண்டும் என்று சிலர் எங்களுடைய எதிரிகளாக செயல்படலாம், எங்களுக்கு எதிராக சூழ்ச்சிகள் செய்வார்கள், எங்களை எப்பொழுதும் அந்த இடத்திலே இருந்து தாழ்த்த வேண்டும், அப்புறப்படுத்த வேண்டும், இவர்களை ஒதுக்கி வைக்க வேண்டும், இவர்களை மண் கவ்வை செய்ய வேண்டும் என்றெல்லாம் பலர் முயற்சி செய்யலாம். ஆனால் இயேசுவுக்கு எதிராக செயல்பட்ட இந்த அதிகார வரி, இயேசுவுக்கு எதிராக செயல்பட்ட மக்கள் கும்பல், அதாவது அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டவர்களாக, மேலோட்டமான மனிதர்களாக இருந்தார்கள். ஆனால் இயேசு தன்னுடைய இலட்சியத்தை நிறைவு செய்வதற்கு அவர் எதற்காக புறப்பட்டாரோ, அடியெடுத்து வைத்தாரோ, ஆண்டவருடைய ஆவி என் மேலே என்று அவர் தன்னுடைய அந்த ஊரிலே முதல் முதல் பிரசங்கத்தை வைத்த பொழுது இந்த இறை வார்த்தை என்னிலே நிறைவேறுகின்றது, இன்று நிறைவேறுகின்றது என்று, நான் விடுதலை கொடுப்பதற்காக வந்தேன் என்று சொல்லி அந்த இறைவனுடைய யுகம், ஜூபிலி ஆண்டு என்று சொல்லுவார்கள், எல்லோரும் ஒற்றுமையாக சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டும் என்ற அந்த உயரிய நோக்கத்திற்காக, இறை மக்களாக வாழ வேண்டும் என்ற அந்த உயரிய நோக்கத்திற்காக புறப்பட்ட இயேசு தம்முடைய இலட்சியத்தை இறுதி வரை பாதுகாத்தார். அந்த இலட்சியத்திற்காக தன்னுடைய உயிரையும் கொடுத்தார். அதனால் இயேசு ஒரு மாவீரராக திகழ்கின்றார், இறைவனுடைய உண்மையான மகனாக திகழ்கின்றார். அந்த இறைமகன் இயேசு எங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார், நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கனவுகள் காண வேண்டும், அடுத்தவர்களுடைய மீட்புக்காக நாங்கள் எதை செய்ய முடியும் என்ற அந்த திட்டங்களை வகுத்து, எங்களுடைய வாக்குறுதிகளுக்கு நாங்கள் எப்பொழுதும் பிரமாணிக்கமாக இருப்பதற்கும், நாங்கள் கடுமையாக எங்களுடைய வாழ்க்கையிலே உழைப்பதற்கும், தியாகங்கள் வேண்டிய பொழுதெல்லாம் செய்வதற்கும் தயாராக இருக்க வேண்டும். இலட்சிய வீரர்களாக நாங்கள் திகழ்வதற்கு இறைவன் தாமே எங்களுக்கு ஆற்றல் அளிக்க வேண்டுமென்று மன்றாடினேன்.
நன்றி. ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.